எப்படிலாம் இந்த படத்தை வந்து கெடுக்க பார்த்தாங்க, எப்படிலாம் தடுக்க பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் பார்த்துட்டு இருக்கும் போது தான் இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு 100 ருத்ரதானம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். கண்டிப்பாக ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்போ திரௌபதி வந்து ஏன் வெற்றி பெற்றுச்சு, இப்போ மீடியாக்கள் வந்து திரௌபதியை பெருசாக பற்றி எழுதுனாலும் மக்கள் மத்தியில் வந்து திரௌபதி பெரியாலும் வெற்றி பெற்றுச்சு. அது காரணம் என்னென்னா உண்மையாகவே வந்து ட்ரெய்லர்லேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியாகவும் பெரிய ஒரு வெற்றி பெற்றுச்சு. அப்போ இருக்கும்போது இந்த படத்தை எல்லாருமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன பேசினாங்கன்னா இது ஒரு ஜாதி வெறி படம், மோகன் வந்து ஜாதி வெறியோடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு, இது வந்து ஜாதி வெறி பிடிச்சவங்க மட்டும்தான் அந்த படத்தை பிடிக்குன்னா. அப்புறம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றோன்னே அந்த பேச்சு அப்படியே அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது மோகன் என்னடா படம் பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் மோகன் தமிழ் சினிமாவில் இருப்பாரா, இல்லை இதுக்கப்புறம் மோகன் திரும்ப நடிப்பாரா, மோகன் இயக்குவரா, இல்லை மோகன் படத்தில் யாரும் நடிப்பாங்களான்னு சொல்லி ஒரு பெரிய அவளோட இருக்கும்போது அந்த ருத்ரதாண்டவம் ஆரம்பிச்சுது. ருத்ரதாண்டவம் ஆரம்பித்தவொடனே ஃபஸ்ட்டு ஹீரோ யார் அப்படின்றது ரிச்சர்ட் சார் தான்ன்றது ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, திரௌபதி வெற்றியானதுக்கப்புறம் ஒரு பெரிய நடிகர் வந்து மோகனை கூப்பிட்டு கதை கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குன்றப்போ. அப்போ மோகன் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லைங்க சார் நான் வந்து திரௌபதி அப்பயே வந்து ரிச்சர்ட் சாருக்கு தான் அடுத்த படம் பண்ணுவேன் சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக அவருக்கு முடிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன்னாரு. அது ஏன் இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நன்றியோடு இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் சில பேர் மாறுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடம் வேறு தடத்துக்கு போவாங்க. அந்த விஷயத்தில் நன்றியோடு அவர் ரிச்சர்ட் சாருக்கு பண்ணுறன்றப்போ அந்த ஹீரோவே என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒருத்தர் தமிழ் சினிமாவில் பார்க்குறது என்ன பெரிய விஷயம், நீங்கள் முதல்ல ரிச்சர்ட் சார் கூட பண்ணுங்க அப்படின்னாரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ருத்ரதாண்டவம் படம் எல்லாம் கமிட் ஆகின்றிருக்கும் போது நடிகர் நடிகைகள்லாம் தேர்வு பண்ணுறதுக்காக நிறைய ஹீரோயின்கெலாம் பேசினோம். பேசினப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த சின்ன படத்தில் எப்படி சார் நாங்கள் நடிக்கிறது, நாங்களாம் பெரிய ஹீரோவுக்கு தான் நடிப்போம் அப்படின்லாம் சொன்னபோது எனக்கு ஒன்றுமே புரியல. படம் ஒன்று தானே, அது என்ன சின்ன படம் பெரிய படம், இப்போ திரௌபதி மாதிரி ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு மோகன், அடுத்த படத்தில் நடிக்கிறது அவங்களுக்கு தானே இன்ட்ரெஸ்டாக வரணும் அப்படின்றப்போ ரொம்ப சங்கடமாச்சு. இந்த படத்தை யார் யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ, ஏன்னா மோகனே போய் நிறைய பேர் கதையும் சொல்லியிருக்காரு, நானும் கூட போயிருக்கேன், அவங்க எல்லாருக்குமே இந்த படத்தில் ட்ரெய்லர் வெற்றியும் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இந்த மக்கள் கொண்டாடுவாங்களா அந்த வெற்றியும் நான் சமர்ப்பிக்கிறேன். படத்துக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணமாக முக்கியமாக சொல்கிறாங்கன்னா, இது வந்து கிறிஸ்தவத்துக்கு வந்து ஒரு எதிரான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, மத மாற்றத்துக்கு எதிரான படம்னு. நான் ஒரு கிறிஸ்தவம் தான், இந்த படத்தில் நான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் படத்தை ஃபுல்லாக பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும். ஜேஸ்கே சார் சொன்ன மாதிரி படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்றது புரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க எல்லோரும். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து மத மாற்றத்துக்கு எதிரான படம் இல்லை. யாரும் மதம் மாறக்கூடாது, யாரும் எது இந்து எந்த மதத்தில் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லலை டேரக்டர். இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறும் பொழுது அங்கே சாதி பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு சட்டம் இருக்குன்றது உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அது புரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் கேஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல கூட கிறிஸ்தவங்கள யாரும் எங்கேயுமே குறை சொன்னது கிடையாது. இந்த படம் பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவங்க வந்து மோகனை பாராட்டத்தையும் செய்வாங்க, அது உறுதி. ஸோ இந்த படத்தில் நான் இசையமைப்பாளராக இருந்து இந்த நல்ல இசையை கொடுத்துருக்கேன், இதை கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த ருத்ரதாண்டவம் படத்திற்கு அதில் இந்த ஹீரோ அதிச்சு ஹீரோயினா குப்தா அவர்கள், தர்ஷா குப்தா அவர்கள், இசை வந்து ஜீவன், அப்புறம் கௌதமனும் தம்பி ராமையா அவங்களும் இருக்காங்க. என்னை வந்து முதல்ல ருத்ரதாண்டவம்னு சொன்னோடனே நான் வேணான்னு சொன்னேன். ஏதுக்காக சொன்னேன்னா, இந்த ருத்ரதாண்டவம்ன்ற பேர் வி கே சித்தப்பா எடுத்த படம், வி கே ராமசாமி அவரோட நான் அதிலே நடிச்சிருக்கேன், அது ரூல்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் பார்த்தா 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா வேறு வச்சுக்கலான்ட்டு இருக்கு. அதனால் ருத்ரதாண்டவம் ரொம்ப அற்புதமான ஒரு டைட்டில். ஏன்னா நாங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், திருப்பி ருத்ரதாண்டவம் எடுக்கணுமேனு வேறு வேறு ஐடியாலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் ருத்ரதாண்டவம்னு சொன்னார். அப்புறம் சோதர ஜேஎஸ்கே கோபி அவங்களாம் தான் வந்து பேசினாங்க.
அப்புறம் பார்த்தா என்னடா இவர் அமைதியாக வந்துட்டு போயிட்டே வர்றாரு அஜயஸ்கர் அப்படின்னு பார்த்தா அது அப்புறம் பார்த்தா நடிக்கிறார் முக்கியமான நஷ்டத்தில். அது சரி, யார் வேணாலும் நடிக்கலாம்னு ஆயிடுச்சுப்பேன், அது ஒன்றும் தப்பு இல்லை, யார் வேணாலும் நடிக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் ஊறி இருக்கும், இந்த விஷயம் தெரியணும், அவ்வளோதான். இந்த 1-2 தெரிஞ்சால் போதும், நடிச்சிடலாம். அது மாதிரி ஜெயசுக கோபி அவர்கள் நடிக்கும்போது நான் அந்த போர்ட் சீன் நான் தான் இருந்தேன். அவர் பயமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக பேசிட்டார். எல்லோ லைனை பற்றி தெரியாதவன் ஈஸியாக தாண்டி போயிடுவான். அது மாதிரி அவர் இதெல்லாம் கவலையே பண்ணல. இந்த கேமரா நீ இப்படி பாரு அப்படி பாரு அதெல்லாம் கடக்கடை கடக்கடை நடிச்சிட்டார். நான் உண்மையிலே நினச்சேன் இது ஏதோ 2-3 டேக்கு ஆகிடும் போடுறேன், ரெண்டு தான் ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சார். அண்ட் அப்கோர்ஸ் மோகனுடைய பரபரப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இயக்குனர் மோகன் இருக்கலாம், மோகன் அவர்கள் வந்து என்ன வந்து புக் பண்ணிவிட்டு ஆதரவினர் நீங்கள் தான் வேணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். சம்பளத்தை சொன்னால் ஓடிவிட்டார். அப்போ நீங்கள் தான் வேணுன்றது போய் இந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டா உண்மை, அதை தான் சொல்லியிருக்கணும் அவர். இந்த சம்பளத்துக்கு நீங்கள் நடிகை ஒத்துக்கிறேன்னு, நம்ம நடிப்பு திறமைக்கு தான் இப்போ மரியாதை கிடையாது. திறமைக்கு எங்கே இருக்கு மரியாதை? பேனரில் பார்த்தாலே தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லோரும் வந்துட்டாங்க நடிக்க. எப்படி எங்கள் டப்பிங் யூனியனில் நான் தலைவர், பெரிய பெரிய ஆக்டர், பெரிய பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சேர்றாங்க. சேரணும் சேரணும் எதுக்குன்னா, வேறு தொழில் கிடையாது. சீமா செத்து போய் கொடுக்கறதுக்கு நினைக்கிறேன். எல்லாருமே டப்பிங் வந்துட்டாங்க. ஆனால் ஒன்றே சொல்கிறேன், இந்த இதில் மியூசிக் டைரக்டர் எனக்கு புதுமுகம், மோகனுக்கு பழைய முகமாக இருக்கலாம். ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கார் இந்த படத்துக்கு. எனக்கெல்லாம் ஒரு மைண்டில் ஏறி போச்சு, ஸோ அடுத்த படம் நம்ம ஏதாவது பண்ணலான்னு இருந்ததுன்னா, பண்ணலான்னு இருந்ததுன்னா, சத்தியமெல்லாம் பண்ணலை, பண்ணலான்னு இருந்ததுன்னா இந்த தம்பியை வச்சு இசை கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆளை பர்டிகுலராக சொல்லணும்னா, டெக்னிக்கல் வைஸை சொல்லணும்னா, நான் ஏன்னா ஆஸ் எ லாயர் சொல்கிறேன், அந்த கோர்ட் செட்டப் வந்து நீங்கள் பார்த்துருக்கணும். அந்த இடத்த யாருக்குமே போட மாட்டாங்க, யாரும் உள்ளே போக மாட்டாங்க. எப்படி தான் அந்த ஆர்ட் டைரக்டர் அதை கோர்ட்டாக மாற்றினாலும் அந்த இடத்த அதே அப்பா ரியலி அப்ரிஷியேட். இப்போ மோகன் பேசும்போது கூட சொன்னார், அண்ணா அது எப்படி நான் பேசிக்கிறேன் நீ விடு, ஏன்னா இது மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும் இல்லையே. இப்போ அவர் சொன்னார் பாருங்க, நீ ரெண்டு படத்துக்கு இப்படி எடுங்க ஷார்ட், அப்படி எடுங்க ஷார்ட்னு சொன்னேன். இப்போ இதில் சொல்லவே முடியல, அவ்வளோ நல்லா எடுத்திருக்காருன்னா. மோகனுக்கும் எப்படின்னா, மாவு இருந்தால் தானே அரைக்க முடியும், அரிசி போட்டால் தான் அரைக்க முடியும், மாவு இருந்தால் தான் அள்ள முடியும். அதனால் மோகனுக்கு வசதி கொடுக்கும் போது ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கிறாரு. ஏன் மோகனுக்கு சொல்கிறேன்னா, எங்களுக்கும் நடிகர்னோடனே அவரை கூப்பிட்றீங்கன்னா அந்த ஒரு சீரியாரிட்டியை விடுங்க, அது கழுதை எவன் வச்சான் அதை விடுங்க. ஆனால் அட்லீஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது நல்லா பண்ணுவார்னு தெரிஞ்சதில்லை. அப்போ எங்களுக்கு மாவு கொடுக்கணும்ல, இப்போ உனக்கு மாவு கொடுத்ததுனால நீ நல்லா எடுத்த. பட் நாங்கள் எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டோம். நான் பொதுவாக ஏன்னா நான் நாடகத்துலேருந்து வந்ததுனால நான் அதை துரோகமான இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொன்னேன், அது அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அது ஏன்னா, அந்த டைலாக் இஸ் அன் எக்ஸலண்ட் பீஸ். இந்த படத்தை ஓப்பன் கோர்ட்டில் சொல்லுவேன் நான் வக்கீலாக இருந்துக்கிட்டு. ஐ எம் ப்ரவுட் டு சே, நான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லுவேன். அது என்ன ஆகிடும்னா, பல விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் அது, படத்தில் பேசுகிற சப்ஜெக்டும் அது. இந்த ட்ரைலர் பார்த்துட்டு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ உன்னத்தங்களை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கள அட்டாக், யாரையும் அட்டாக் பண்ணல. நியாயமான கோரிக்கையை அருமையாக சொல்லியிருக்கார். இது உண்மையிலேயே பெருமை எல்லாருக்குமே. எனக்கு இவர் தான் தலைவர்னு சொல்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே பெருமை இந்த படம். ஆக்சுவலாக மோகன் எடுத்தது அந்த தலைவருக்காக எடுத்த மாதிரியே இருக்குது இந்த படம். நான் உண்மையை சொல்றேன்,
அதை பார்த்துட்டு பாராட்டணுமே தவிர அதை பார்த்து மற்றவங்க திருந்தணும். இப்போ கோபி அவர்கள் சொன்னார், இன்னொரு டைரக்டர் பேரை சொல்லி உங்க டைரக்டர் பேர் பிரிக்காதீங்க, இந்த டைரக்டர் அப்படி எடுக்கிறார், அந்த டைரக்டர் அப்படி எடுக்கிறார், அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவில் ஒரு பொதுவான படம், சிறப்பான படம், எல்லாரையும் சிறப்பாக செய்ய வச்சிருக்காரு. தம்பி ராமையா அப்படி சொல்ற, தம்பி ராமையெல்லாம் அருமையாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும், 1st ரிலீஸ் ஆச்சுன்னா இது டாக் ஆஃப் த டவுனா. எப்படி கர்ணன் வந்து தனுஷ் சார் நடித்ததுனால வந்தது பெரிய புகழ் இருந்தது பாருங்க, இது வந்து ரிச்சர்ட் சார் நடித்து அதை விட 2 மடங்கு புகழ் வரும் இந்த படத்துக்கு. அப்போ அந்த டிரைவர் தமிழ் தெரிஞ்ச டிரைவர் அவன் சொன்னான், இங்கே தான் சார் சிம்லான்னு நான் எங்கே பற்றி பேசிட்டு போனேன், புரட்சி தலைவர் இப்படி வந்தார், அன்பே வளர்ந்து சார் கொண்டார் சொல்றது பாருங்க சார், இந்த கிரவுண்டு தான் சார் அவர் ஓடினது, இன்னும் அப்படியே இருக்குது சார் அந்த கிரவுண்டு, அப்படியே எங்கேயா ஓடினார் நிறுத்துறா அவன்கிட்ட சார், ஓரத்தில் இங்கே நிறுத்துறேன் டிராஃபிக் நிறுத்துறா சொல்லி நிறுத்திட்டு ஒரு போட்டியை கொடுன்னு சொல்லிட்டு என் வீட்டிலேருந்து என் போட்டியை எடுத்துக்கிட்டு என் முன்னாடியில் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க இது எது வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஓடி புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லிகிட்டே ஓடி பார்த்தேன், 10 அடி ஓடினேன், 300 தடவை மூச்சு வாங்குது, எப்படிதான் மனுஷன் மொத்தப்படும் ஓடினார், அதனால சினிமா ஓடலாக்க இங்கே ஓட முடியாது. அது மாதிரி தான் சினிமாவில் சண்டை போடலாம், நல்லது செய்கிறேன்னு சொல்லலாம், இதெல்லாம் ரைட்டு. நல்லது செய்கிறதுன்னு சொல்கிறவங்க ப்ரொடியூசருக்கு முதல்ல நல்லது பண்ணுங்க, டைரக்டருக்கு முதல்ல நல்லது பண்ணுங்க. அந்த டைரக்டர் அடுத்த தடவை கதையை எடுத்துகிட்டு வரும்போது அதை ஒத்துக்கிட்டு கேட்டுட்டு அதில் நடிச்சு கொடுங்க, அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதோ நல்ல படம்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ருத்ர தாண்டவம் செலக்ட் பண்ணி நடித்தேன், நல்ல படம் தான் இருக்குது, பிரமாதமாக இருக்குது படம், ரிச்சர்ட் நடிச்சிருக்கேன், பிரமாதம் கூட ரிச்சர்ட் வந்து சொன்னேன், அவர் கூட இப்போ வந்துட்டு இப்போ போயிட்டாருன்னு சொன்னாங்க. அது ஹீரோஸ் எப்பவுமே அப்படிதான், இந்த ப்ரொமோஷனுக்கெலாம் வரமாட்டாங்க, அதனால் அவரை வச்சு ஏதோ அவர் அப்புஞ்ச கட்டணும்னு இந்த படம் வந்து 300 நாள் போயிடுமோன்னு ஒரு கவலை, அதனால் அவர் போயிருப்பார். விடுங்க அதை பற்றி இல்லை, நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரிச்சர்டுக்கு பெரிய பேர் இந்த படத்தில், எனக்கு அவர் வந்துன்னு சொன்னேன் நான், என்ன அந்த படத்தில் ஒரு படம் பார்த்தேன் நான் நேற்று, என்ன அந்த படத்தில் அப்படி பண்ணியிருக்கு, அதை நீ செஞ்சுருக்கக்கூடாது, உன்னுடைய வெயிட்டேஜ் போயிடுதுன்னு சொன்னேன். என்ன போய் கேட்டார் ஒருத்தர், சார் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஹீரோ வந்துக்கலாம் சார், நீங்கள் இந்த அரசியல் எரிசியல் பேசலாம் என்ன, டேய் சும்மா என் குடும்பமும் தெரியாமல் பேசுகிற கூட, நீங்கள் கூட தான் படத்துலலாம் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, செய்வீங்களா அவனாக்கே அவனும் செய்கிறதில்லை, சும்மா சொல்லுவீங்க அவ்வளோதான், தாய் தகப்பனுக்காக காப்பாற்றின போகிறது அதுக்காக சொல்கிறேன். இருந்தாலும் இந்த படம் வந்து உத்தரதாண்டம் வந்து ரொம்ப அருமையான படம், பத்திரிக்கையாளர் சகோதரர்கள் நீங்கள் ஒத்துழைக்கணும், தயவு செய்து சொல்கிறேன். கண்ணா முன்னு போட்டு என்னென்னமோ நியூஸாக போடுறீங்க இந்த இன்டர்நெட்டில், யூடியூப் நண்பர்களுக்கு சொல்கிறேன், நல்ல விஷயமாக போட்டு இந்த படத்தை பார்க்க வைங்க ஜனங்களை, உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நினச்சா நல்லா இருக்கிறவனை சந்தன நல்லா இருக்கிறவனை கூட நீங்கள் ஆட்டோ சங்கராக மாற்றிடலாம், ஆட்டோ சங்கரை கூட நீங்கள் சாய்பாபாவை மாற்றிடலாம், உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாம், நீங்கள் தான் எல்லாமே செய்யணும். நீங்கள் முந்தி மாதிரி இல்லையே, இப்போ இந்த மாதிரி இல்லையே, நம்ம பத்திரிகையாளர்களுக்கே தெரியும், ஆனால் எனக்கு தெரியுமே, நான் 48வது வருஷம் இது எனக்கு சர்வீஸு, எல்லோரையுமே பேரை விட்டு கூப்பிட்ற அளவுக்கு தானே எனக்கு எல்லாருமே தெரியும் பத்திரிக்கையாளர், இப்போ எனக்கும் தெரியல அவங்களுக்கும் என்ன சில பேருக்கு தெரியல, அதனால தான் அவங்க கேட்குறாங்க இந்த படத்தில் யார் யார் சார் நடிக்கிறான்னு என்கிட்டே கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு, யோ நானும் நடிச்சிருக்கீங்க, ஐயோ நீங்கள் நடிகரா அப்படிதான் கேட்குறோம், சரி அப்படியே வர்றாங்க, விஸ்கம் பண்ணிட்டு நேரம் அங்கேயிருந்து வர வேண்டியதானே, காலேஜை முடிச்சுட்டா லேலா காலேஜ் பிரின்சிபலாக தான் தெரியும், இங்கே இருக்கிற டேரக்டர் தெரியுமா தெரியாது, இது போல கற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை ஓட வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஜெய் டிவி அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ என்ன என்னோட எனக்கு ரொம்ப நாள் கனவு
படத்தில் நடிக்கணும், அதுவும் வந்து மேக்கப்பே இல்லாமல் ஒரு கிராமத்து சப்ஜெக்டில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. ஸோ அதை நிறைவேற்றி வச்சது மோகன்ஜி சார் தான். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மூவியே வந்து ஒரு பெரிய க்ரூ கூட, பெரிய பெரிய எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் நடிச்சிருக்காங்க, நான் மட்டும்தான் வந்து என்னோடய டெபியூ மூவி. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு க்ரூவில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மோகன்ஜி சாருக்கு நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோடய ரோல் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு, நல்ல ஒரு போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அதுவும் என்ன ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணும்போது டைரக்டர் சார் வந்து என்ன என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப்பே எல்லாம் அப்படியே வாங்க அப்படின் தான் சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் நான் போனேன். ஸோ படம் ஃபுல்லாகவே நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல், இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். படம் சூப்பராக வந்திருக்கு, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்களுக்கு சிறப்பான வணக்கம். முதல்ல நான் அவரை பற்றியே பேசிக்கிறேன், ரெண்டு மூணு குற்றச்சாட்டு வச்சுட்டேன் மேலே. தயாரிப்பாளர் மோகன் அப்படின்னு நாலு தடவை சொன்னது எனக்கு கொஞ்சம் கேட்கவே கஷ்டப்பட்டு இருக்குது. ஒரு மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணியிருக்கேன் இந்த படம். அதாவது திரௌபதி ரிலீஸ் பண்ண செவஞ்சி சிவா, அவர் தான் இந்த படத்தோட இன்வெஸ்டர். அவருக்கு வந்து தயாரிப்பாளராக மாறுறதில் எந்த விருப்பம் இல்லை, பட் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். அதனால் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் திரௌபதி என்னோட பேனரில் தான் அந்த ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷனை க்ரௌட் ஃபண்டிங் பண்ணதில் ஏதாவது ஒரு பேரில் தான் சென்சார் வாங்க முடியும், அது எல்லாருக்குமே தெரியும். அது அதனால் நான் என் கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சேன், ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன். என் அப்பா இனிஷியலும் சேர்த்து ஜி குணசேகரன் அது அந்த அப்பா பேர். ஸோ அதே பேர்லேயே இது பண்ணி கொடுத்துருக்கேன். சென்டிமெண்ட்டாக சொன்னதில் நான் இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் பேசி ஃபஸ்ட் காப்பியாக பண்ணி சென்சார் வாங்கி கொடுத்தேன். நானுமே ஒரு சின்ன சம்பளத்துக்கு தான் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய ஆஃபர்ஸ் வந்தது திரௌபதியோட சக்ஸஸ்க்கு அப்புறம். ஏன்னா திரௌபதி வந்து ஒரு 43-45 lakhs எக்ஸாக்டாக தான் இந்த படம் உருவான பட்ஜெட். அந்த படம் கலெக்ஷன் பண்ணது வந்து அதை விட வந்து ஒரு 20-23 மடங்கு இருக்கும் அது எக்ஸாக்டாக. ஸோ அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்ததால் நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. நிறைய நடிகர்கள் கொஞ்சம் கேட்டாங்க, ரொம்ப முன்னணியாக இருக்க ரெண்டு பேர் கூட என்ன படம் பண்ண சொல்லி கேட்டாங்க பெரிய சம்பளத்தில். எனக்கு நான் பழையவனார்பேட்ட பண்ணுறப்போ இதே மேடை இதே பிரசாத் லாப்லேருந்து தான் நான் ஆடியோ லான்ச் பண்ணேன். அப்பவும் நான் இதெல்லாம் சொன்னேன், எனக்கு வந்து பெரிய நடிகர் கூட நடிக்கிறத விட எனக்கு என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் படமாக பண்ணுறதுல தான் ரொம்ப ஆசை விருப்பம் அப்படின்னு. திரௌபதியும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ராயபுரம் டிஸ்டாப்ஸ் நடந்த ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்து அதை படமாக பண்ணியிருந்தேன். ருத்ர தாண்டவம் அப்படி தான். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க, நாலஞ்சு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு முக்கியமாக ஃப்ரெண்டாக இருக்க ஒரு பாதிரியாராக இருக்கார். அவர் வந்து என்கிட்ட திரௌபதி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் கட்ஸ் இல்லைன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம் சொல்லிட்டு எனக்கு ஒரு கண்டென்ட் சொன்னார். அப்போ தான் எனக்கு இந்த விஷயங்கள் புரிய வந்தது. கிறிஸ்டியானிட்டிலையும் இவ்வளோ பிரிவுகள் இருக்குது, அதில் வந்து இப்படியாப்பட்ட தப்புலாம் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கார்ப்பரேட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க கிறிஸ்டியானிட்டி. அதை ட்ரான்ஸ்னு ஒரு படம் மலையாளமில் வந்து இருந்தது, அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இதில் நடக்குது. இதை வந்து படமாக எடுத்தால் இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும். அண்டு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதில் அண்டு கடலோர மாவட்டங்கள் இங்கே வந்து இது ரொம்ப பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து படமாக பண்ணால் ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடைக்கும். அண்டு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இந்து மதத்தை நான் அழிச்சிருவேன், இந்து மதத்தை வந்து வேறுபடுத்திடுவேன், இந்து மதத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக மேடைக்கு கிடைக்குதுன்றதெல்லாம் ஏறி பேசிட்டு அவங்க வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் அரசியல் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சதி இருக்குன்றது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் நீங்கள்லாம் டெய்லியே மைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க நிம்மதியாக. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நமக்கு பின்னாடி இருந்து நம்ம கூடவே இருந்து இந்த இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நடந்துட்டுருக்கு. அது அந்த பாதிரியாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவர் எனக்கு இதை சொல்கிறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக ட்ரூ கிறிஸ்டின்ஸாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், இன்றைக்கி திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கும்பல் வந்து அவங்க இந்துவாகவும் இல்லாமல் கிறிஸ்டினாகவும் இல்லாமல் எங்களை வந்து தொண்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. இது எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது தெரியலன்னா இதுதான் என்னோடய அடுத்த படமும் முடிவு பண்ணி ருத்ரதாண்டவம் டைட்டில் வச்சு இறங்கிட்டேன். இதுதான் அந்த படம் உருவான விதம். அண்டு ரிச்சர்ட் சாருக்கு நான் மறுபடியும் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து திரௌபதி படம் எனக்கு சம்பளம் இல்லாமல் அவர் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர், அவருக்கான சக்ஸஸ் கிடைக்கலனாலும் ஒரு நாலு மொழியில் மாற்றி மாற்றி பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் டெய்லி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக நடிச்சு இந்த ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு சம்பளம் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும், ரெண்டு கெட்டப்பில் நடிக்கணும், 8 மாதம் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி உட்கார வச்சேன். அவர் என்ன நம்பி 8 மாதம் இல்லை 1 வருஷம் என் கூட இருந்தார். அவர் 1 ரூபா சம்பளம் வாங்காமல் அந்த 8 மாதம் என் கூட இருந்து அவரோட வெஹிக்கிள் தான் படத்தில் யூஸ் பண்ணியாருக்கு. அப்போ கார்லாம் இல்லை,
சொன்னால் படத்தில் க்ரூவை கொண்டு போகிறதுக்குமே கேமராவை கொண்டு போகிறதுக்குமே அவரோட ரெண்டு கார் தான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ தூரம் ஒரு ஹீரோ ஒரு டேரக்டரை நம்பி ஒரு கண்டென்ட்டை நம்பி கூட ட்ராவல் பண்ணார்னா நம்ம அவருக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும் இல்லை. அந்த நன்றி கடன் தான் ருத்ர தாண்டவம். அதை தாண்டி எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப பாண்டிங் அதிகம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபேமிலியாக. நான் ரிச்சர்ட் சார் கூட தொடர்ந்து இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு படத்தில் எது படம் பண்ணாலே முதல் ரிச்சர்ட் தான் என் கண் பண்ணிப்பார். அந்த மாதிரி ஒரு ஹீரோ அவர். ஏன்னா 38-39 நாளுக்குள்ளே ஒரு படத்தை பிளான் பண்ணி முடிக்க முடியுதுன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். காலையில் 7 மணிக்குனா 7:05 கரெக்டாக மேக்கப்போடு வந்து நிற்பார். ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எதுவுமே பேசாமல் ஷூட்டிங் விட்டு கிளம்பி போயிடுவார். நின்று எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே சொல்லாத ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோ கடைசி இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு வரும் இவ்வளோ நாள் அவரை கொண்டாடாத சினிமா நிச்சயமாக அதுக்கப்புறம் அவரை கொண்டாடணும்னு நம்புகிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் நிறைய பேர் முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் இங்கே வர முடியல. எல்லாம் கொஞ்சம் நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் இந்த ப்ரெஸ் மீட் இமீடியட்டாக ரிலீஸ்க்காக பண்ணதால் எல்லாம் வெளியே இருக்காங்க. மேடையில் இருக்க ஐயா, ஐயாவா, அப்பா, ஃப்ரெண்டு, அவருக்கு சகோதரர் எப்படி சொல்கிறதுனே தெரில. அவர் முதல்ல போய் பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் இருந்தது. அவர் எனக்கு தம்பின்னு கூப்பிடுவார். எனக்கு அவர் அப்பான்னு கூப்பிடணும் நான் சொன்னதால் நான் அப்பாவே மெயின்டைன் பண்ணிடுறேன். ராதாரவி அப்பாவை பற்றி நான் சொல்லிடுறேன், இந்த படம் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏன்னா நான் திரௌபதியில் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக யாரையுமே நான் நடிக்க வைக்கலை. எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். என் முதல் கூட பழையவனார் பட்டியலுமே எல்லாம் புதுமுகமாக தான் நடிச்சிருந்தாங்க. எனக்கு அவ்வளோதான் சினிமா தெரியும். சினிமாவில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் சினிமா சர்க்கிள் கூடுற எந்த டீ கடையிலையுமே சரி, எந்த பார்லேயும் சரி, எந்த பப்லையும் சரி, நான் போய் உட்காந்தது கிடையாது. எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு நான் சினிமா வந்து படம் பண்ணி முடிச்சா நேர கிழமை ராயபுரம் போயிட்டு என் ஃப்ரெண்டுங்களோட உட்காந்துருவோம். அவ்வளோதான் எனக்கு சினிமா தெரியும். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் வந்ததால் இவரை போய் மீட் பண்ணி நீ கதை சொல்லுன்னு ஜேஎஸ்கே கோபி என்னை ஈஸியாக நான் கூட்டு போகிறான்னோடனே எனக்கு படப்படப்பாயிடுச்சு. எப்படி இவருக்கு நான் கதை சொல்லி என்னை எப்படி பார்ப்பாரு அவர் அப்படின்னு. அவர் ரொம்ப கேஷுவலாக என்னை கூப்பிட்டு உட்கார வச்சோடனே நான் செட்டில் ஆகிட்டேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக கதையை கிடக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு லைனை சொல்லி முடித்தேன். கதை சொல்லி முடித்தவொடனே அந்த கதையை பற்றி போகிற மாதிரி அவர் விஷயம் சொன்னார். இந்த இதை நீ ஒத்துக்கிறது தான் நான் இந்த படம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே எனக்கு உடனே எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்ன. அதுக்கப்புறம் ஒரு சம்பளம் சொன்னார். நான் வந்து ரொம்ப இந்த கதையை படமாக பண்ணுறதுக்கு எங்கள் சினிமாவில் பெரிய தயக்கம் இருக்குது. தயாரிப்பாக எனக்கு ஒரு பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் நான் மேக்கிங்காக இந்த படத்தில் வந்து மக்களுக்கு வந்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்குது. திரௌபதியில் நான் வந்து அதை செய்யலை. ஒரே ஒரு கேமரா, ஒரே ஒரு 1.1 லைட்டு மட்டும்தான் எனக்கு அந்த படத்தில் பட்ஜெட் இருந்தாலும் மேக்கிங் என்னால் பெருசாக அந்த படத்தில் காட்ட முடியல. இந்த படம் நான் மேக்கிங்க்கு செலவு பண்ண வேண்டியது இருந்ததால் எனக்கு இவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு பட்ஜெட்டாக கொடுக்க முடியும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் என்கிட்ட இருந்தது. ரொம்ப பிளான் பண்ணி தான் அதை ஒர்க் பண்ணேன். அதை நான் அவர்கிட்ட சொன்னேன், டே இது நான் ரொம்ப கம்மியாக நான் வாங்குகிற சம்பளமாக நான் இவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன் வெளியேன்னாரு. எனக்கு தெரியாது நான் அவர் கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. அதான் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் சம்பளத்துக்காக பண்ண மாட்டே சொல்கிறீங்களான்னு கோச்சிங்க அவர்கிட்ட. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீ வாடா எங்கே இருந்தாலும் கிளம்பி உடனே வா அப்படின்னாரு. நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஒத்துப்பியான்னு கேட்டார். அதுதான் இப்போ அவர் மேடையில் சொன்னது. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அந்த படத்தில் வராரு. அது வந்து ஏன் நான் யோசிக்கலன்னு நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த யோசனை கொடுத்த அவருக்கு அவரோட பாடம் தொட்டு அந்த இடத்துல நான் வந்து சொல்லிட்டேன்.